காலி முகத்திடலுக்குள் தமிழீழம் நுழைந்தால் விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் திடீரென ஏற்படுத்தப்பட்டுள்ள அதிரடி மாற்றம் தொடரும் போராட்டம் விடை கொடுக்க அரசாங்கம் இருபத்தி நாளாக தொடர்கின்றது காலி முகத்திடலில் மக்களின் எழுச்சி இலங்கையின் பல பகுதிகள் முடக்கம் ஸ்தம்பிக்கும் சேவைகள் நெருக்கடியில் கைகொடுக்கும் பங்களாதேஷ் ஒரே இரவில் உக்ரைனில் அறுநூறு வீரர்களை கொன்று குவித்த ரஷ்யா வாகனங்கள் எரிபொருள் நிரப்புவதில் அவதானம் நீர் கலந்த எரிபொருள் விநியோகம் ஆறு மாத பெண் குழந்தையை கிணற்றில் போட்டு கொன்றதாய் ஹர்த்தாலில் பங்குபற்றும் அரசு ஊழியர்களின் சம்பள வெட்டம் முற்றாக நிராகரித்த அரசாங்கம் அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என்ற போர்வையில் பௌத்த மதம் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை அவமதிக்கும் வகையிலும் மற்றும் தமிழ்நிலத்திற்கான பாதையை அமைக்கும் வகையிலும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக இருந்தால் அதனை பொறுப்பேற்க மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை காலி முகத்திடல் போராட்டத்தில் இவ்வாறானவர்கள் இருக்கின்றனர் என்றும் அவர்கள் அடையாளம் கண்டு அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார் ஒரிடம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ பதவிக்கு வந்ததை அடுத்து ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரம் நேற்று முதல் மீண்டும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய புத்தளம் மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் நிமல் பெரேரா நேற்று முதல் ஜனாதிபதி பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக நுகேகொடையில் நிறுவப்பட்ட புலனாய்வு மற்றும் கண்காணிப்பு பிரிவின் பிரதானியான போலீஸ் அத்தியட்சகர் ஜே பி டி ஜெயலத் ஜனாதிபதி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் சூழ்நிலை மற்றும் சிவில் விவகாரங்களில் ராணுவம் தலையிட முடியாத காரணத்தினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை சுமார் நானூறு போலீசாரையும் பெருமளவான ராணுவத்தினரையும் உள்ளடக்கிய ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு ராணுவ மேஜர் ஜெனரல் ஒருவரின் கட்டளையின் கீழ் செயற்பட்டு வந்துள்ளது தற்போது அங்கு பணியாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் குழுவிற்கு மேலதிகமாக ஆரம்பகால பாதுகாப்பில் பயிற்சி பெற்ற அதிக அதிகாரிகள் குழுவொன்று சனாதிபதி பாதுகாப்பு பிரிவுடன் இணைக்கப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அரசுத் தலைவர் கோட்டாபே ராஜபக்ஷ மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி கொழும்பு காலி முகத்திடலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டம் இன்றுடன் இருபத்தி எட்டாவது நாளாகவும் தொடர்கின்றது ஆர்ப்பாட்டத்தில் நாளாந்தம் பல்வேறு தரப்பினராலும் ஆதரவு வழங்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட மற்றும் கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் ஆறு பேரின் புகைப்படங்களுடன் கூடிய பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அவை கடந்த வாரம் பொலிஸ் ால் அங்கிருந்து அகற்றப்பட்டிருந்தன இந்த நிலையில் நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெருமளவான ஊடகவியலாளர்கள் குறித்த அறிவருக்கும் மேலதிகமாக பத்து பேரின் பதாகைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அத்தோடு தேசிய கிறிஸ்தவ சபைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அருட்தந்தைகளும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் தற்போதுள்ள ஆட்சியாளர்களுக்கு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய உரிமை இனியும் இல்லை என்பதால் அவர்கள் உடன் பதவி விலக வேண்டும் என்று அருட்தந்தையர்கள் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர் அத்தோடு நாடளாவிய ரீதியில் உள்ள அழகுக்கலை நிபுணர்களும் துறையினரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்று கோரி கொழும்பு காலி முகத்திடலில் இடம்பெற்று வரும் போராட்டத்தில் நேற்று மீனவர் சங்க பிரதிநிதிகள் படகுடன் வந்து ஆதரவு தெரிவித்து அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இன்று போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளை அரசாங்கம் பொருட்படுத்தாது செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் அரசாங்கத்திற்கு எதிராக ஹர்த்தால் மேற்கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த ஹர்த்தாலுக்கு பல தொழிற்சங்கங்கள் தமது ஆதரவை வழங்கியுள்ளன இதனால் நாட்டின் பல பகுதிகளில் பாடுசாலைகள் வெறிச்சோடியுள்ளதுடன் பெரும்பாலான கடைகளும் பூட்டப்பட்டுள்ளன அத்துடன் பொது போக்குவரத்தும் பகுதியளவில் இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் பல பகுதிகள் முடங்கியுள்ளன அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமையினால் மாணவர்களின் வரவின்மை காரணமாக பாடசாலைகள் பல வெறிச்சோடியுள்ளன ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராக நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இணைந்து இன்று தொழிற்சங்க நடவடிக்கைகளை புறக்கணித்துள்ளன அதன்படி நாடு பூராகவும் இன்றைய தினம் கதவடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கு ஆதரவு தெரிவித்து வவுனியா மாவட்டத்திலும் அதிபர் ஆசிரியர்கள் பலரும் பாடசாலைக்கு சமூகம் அளிக்காதுள்ளதுடன் மாணவர்களும் பாடசாலைக்கு செல்லவில்லை என்பதால் பாடசாலைகள் வெறிச்சோடி காணப்படுவதாக பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அத்தியாவசிய மருந்துகளை நன்கொடையாக வழங்குவதை பங்களாதேஷ் உறுதி செய்துள்ளது இதேவேளை சுமார் ஐம்பத்தி வகையான அத்தியாவசிய மருந்துகள் இவ்வாறு நன்கொடையாக வழங்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் சன்ன ஜெயசுமனு தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போது பாரிய மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் ஒரே இரவில் ரஷ்ய படைகள் நடத்திய பீரங்கி தாக்குதல்களில் அறுநூறு உக்ரைன் வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது உக்ரைனின் ராணுவ நிலைகள் மற்றும் ராணுவ பலமிகுந்து காணப்படும் இடங்களை குறிவைத்து நேற்றிரவு ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் விநியோகிக்கப்படும் எரிபொருட்களில் நீர் கலக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாரமலையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு வந்த எண்ணெய் பவுசர் தொடர்பில் நிர்வாகம் மேற்கொண்ட விசாரணையின் போதே இந்த விடயம் தெரியவந்துள்ளது எவ்வாறாயினும் குறித்த பவுசரில் இதற்கு முன்னர் இரண்டு எரிபொருள் நிரப்பு நிலை நிலையங்களில் எரிபொருள் நிரப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தாபனத்தின் பிராந்திய உத்தியோகத்தர்கள் பெட்ரோலின் தரம் குறித்து ஆராய்வதற்காக நாரமல பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இதனிடையே அரசாங்கத்தின் தலையீட்டினால் எரிபொருளின் தரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித அண்மையில் தெரிவித்திருந்தார் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு மண்ணெண்ணெய் கலக்கப்பட்ட தாக நம்பப்படும் எரிபொருள் மாதிரிகள் கூட உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வராயினும் இலங்கையில் அரசாங்கம் உரிய ஆய்வுகளை மேற்கொள்வதை நம்ப முடியாது எனவும் அரசாங்கம் வேண்டுமென்றே அவ்வாறான ஆராய்ச்சிகளை தவிர்த்து வருவதாகவும் மாதிரிகள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை கோரியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சீதுவை துன்முல்லவத்தை பிரதேசத்தில் ஆறு மாத பெண் குழந்தையை கொலை செய்த சம்பவம் தொடர்பாக குழந்தையின் பெற்றோரை தாம் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தார் கடந்த மூன்றாம் திகதி குழந்தையின் தாய் குழந்தையை கிணற்றுக்குள் போட்டுள்ளார் தந்தை மாலையில் வீட்டுக்கு வந்து குழந்தையை தேடியபோது தான் குழந்தையை கிணற்றுக்குள் போட்டுவிட்டதாக பெண் கூறியுள்ளார் இதனையடுத்து சம்பவத்தை மறைக்க சந்தேக நபர் குழந்தையின் உடலை கிணற்றிலிருந்து எடுத்து கழிவறை குழிக்குள் போட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட குழந்தையின் தாய் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் என தெரியவந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் சம்பவம் தொடர்பாக சீதுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையிலிருந்து நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் ஹர்த்தாலில் பங்குபற்ற அரசு ஊழியர்களின் சம்பள வெட்டுக்கூற்றை அரசு தலைவர் அலுவலகம் நிராகரித்துள்ளது அரசு ஊழியர்களின் சம்பள குறைப்பு தொடர்பில் அரசு தலைவர் அலுவலகத்தின் கடித தலைப்புகளை பயன்படுத்தி சமூக ஊடக தளங்களில் பதிவுகள் பகிரப்பட்டு வருவதாக அரசு தலைவர் ஊடக பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது ஹர்த்தாலில் பங்கேற்பதன் காரணமாக அரசு ஊழியர்களின் மே மாத சம்பளம் குறைக்கப்படும் என சமூக ஊடகங்களில் பதிவுகள் வெளியாகியோடு ன இருப்பினும் அரசு தலைவர் அலுவலகத்தின் நிர்வாகப் பிரிவு அத்தகைய உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை என தெரிய வந்துள்ளது இருப்பினும் அரசு தலைவர் அலுவலகத்தின் நிர்வாகப் பிரிவு அத்தகைய உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை என தெரிவித்துள்ளது